Hi guys, welcome everyone, welcome to VC Gaming channel. So we நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்டேட்ஸ் இருந்தால் வரும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன புதுசாக வீடியோ பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் நான் உங்களுக்கு ஏடிஎஸ் கண்ட்ரோல் பண்ணுறது லைட்டாக மிஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ப்ளஸ் கைரோவும் எப்படி ப்ரீஃபாக கொஞ்சம் பார்த்துலாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அப்படின்னு கொஞ்சம் வச்சு காட்டுறேன். ஸோ இந்த சேனல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே, கிராஃபிக்ஸ் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம். ஓகே, இப்போ நான் M416 எடுத்துகிட்டு, ஸோ இதில் என்ன ஸ்கோப் வச்சு உங்களுக்கு பண்ணலான்னு பார்த்தா 4X எடுத்துக்கிறேன். அதுதான் கொஞ்சம் இருக்கிறதுல டஃப்பாக இருக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வச்சு சொல்லி கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். சரி, இந்த இடத்துக்கு வந்துடுவோம். இந்த இடத்துக்கு போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஏடிஎஸில் வச்சுருக்கேன். ஏடிஎஸில் உங்கள் செட்டிங்ஸில் சென்சிட்டிவிட்டி போய் ஏடிஎஸில் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ரீகாயிலுக்கு. ரீகாயிலில் அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ சாரி, ரிப்போர்ட் வந்துட்டேன். செட்டிங் போயிடுங்க, சென்சிட்டிவிட்டியில் ஏடிஎஸில் போயிட்டு 4X பாருங்கள். 4X 300 வச்சுக்கிறேன். ஓகேவா, 4X 300 வச்சுருக்கேன். எப்படி நான் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஸ்ப்ரே பண்ணால் எங்கே வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேவா, அவ்வளோதான். இங்கே தரையில் வந்துச்சு பாருங்க. நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தரைக்கு வந்துடும், ஏன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் டவுன்வர்ட்ஸாக நம்ம பண்ணும்போது நம்மளோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால டவுன்வர்ட்ஸாக வந்து ரொம்ப வந்துடுது. ஸோ தரைக்கு ஷூட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ சப்போஸ் 1% வச்சுக்கிறேன். இப்போ அது எங்கே போகுதுன்னு பார்ப்போம். 1%ல் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு 1%ஆக மாற்றிட்டேன். ஸோ 1%ஆக வச்சு நான் ஸ்கோப் போட்டு ஸ்ப்ரே பண்ணி பார்க்குறேன். 1%ஆக வச்சு என்ன தான் நான் கண்ட்ரோல் பண்ண நினச்சாலும் அது வந்து ஏரில் தான் போகுது, மேலே தான் போகுது ஸ்ப்ரே. ஸோ நான் எப்படி பண்ணாலும் அது ஸ்ப்ரே வந்து மேலே தான் போதும், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஸோ 1 வச்சா மேலே போகும், 300 வச்சா உங்கள் கால் கீழே தான் வரும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு இடத்துல வச்சு பார்ப்போமோ. ஸோ ஒரு 90-100 அப்படி கிட்டே வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. சரிங்க, ஸோ 90 கிட்ட. ஓகே, 80. ஓகே, 80 வச்சு பார்ப்போம். 80 வச்சா எப்படி போகுதுன்னு. ஸோ 80 வச்சா கீழே வருது. ஓகேங்களா, 80 வச்சா கீழே வருது. ஸோ அப்பையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சென்சிட்டிவிட்டி. அப்போ கீழே வருதுன்னா கம்மி பண்ணணும். 80 கீழே வருதுன்னா கம்மி பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஸ்ப்ரே டவுன்வர்ட்ஸாக வந்துச்சுன்னா நீங்கள் கம்மி பண்ணணும்னு அர்த்தம். 80 கீழே இருக்குங்க உங்கள் ஸ்ப்ரேவை, 80 கீழே இருக்குங்க. சாரி, ஸோ அதுக்கு பாதிக்கு பாதி வச்சு பார்ப்போம், ஏன்னா ரொம்ப கீழே வருது. ஒரு 40 கிட்ட வச்சு பார்ப்போம். ஓகே, பாதிக்கு பாதி வச்சு பார்த்துட்டேன். இப்போ அதை எப்படி அடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். 40 வச்சோடனே ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகே, இப்போ முன்னாடி பார்த்தீங்களா, இப்போ அங்கேவே நிற்கிது. ரொம்ப ஷேக் ஆகல, எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல. நான் கைரோ வைஸ் பிளேயர்னால எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. இப்போ ஓகேவா, இப்போ நான் எந்த அட்டாச்மெண்ட்டும் போடாதனால எனக்கு அப்படி இருக்குது. அட்டாச்மெண்ட்லாம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது மாரி தான், இப்படி தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். 4X ஸ்கோப்பை எப்படி நம்ம எலாபரேட்டாக வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கா. ஸோ உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் இதுமாரி வச்சு ட்ரை பண்ணுங்கள். மற்ற செட்டிங்கை அப்படியே எடுத்து பேஸ் பண்ணாமல் உங்கள் ஃபோனுக்கு என்ன சென்சிட்டிவ், உங்கள் கைக்கு எப்படி சென்சிட்டிவ் கண்ட்ரோல் வருது, எந்த சென்சிட்டிவ் கண்ட்ரோல் வருதோ அதுமாரி வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்குன்னு ஒரு சென்சிட்டிவ் எடுத்துக்கோங்க, உங்கள் ஃபோனுக்குன்னு ஒரு சென்சிட்டிவ் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் ஏடிஎஸை கண்ட்ரோல் பண்ணுறது. இதுமாரி ஈச் ஸ்கோப் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இப்போ கைரோ போயிடுவோம். கைரோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோம்னா, உங்கள் ஃபோனை அப் அண்ட் டவுன் ஸ்ப்ரே பண்ணும்போது டவுன்வர்ட்ஸாக கொண்டு போந்தீங்கன்னா உங்கள் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணணும். இப்படி தான் கைரோஸ்கோப்பில் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம ஸ்க்ரீனை டச் பண்ண மாட்டோம் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஃபோன் அப்படியே டவுன்வர்ட்ஸாக டில்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதில் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இது கைரோஸ்கோப் வந்து நான் அதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படி கரெக்டாக வச்சுருக்கேன். 1% வச்சுக்கலாம். இதுலேயும் எப்படி போகுதுன்னு ஸோ பார்த்தீங்கன்னா, என்னால் நான் கையில் தான் மூவ் பண்ணுறேன். என்னால் இப்போ மூவே பண்ண முடியல. ஏன்னா வந்து கைரோஸ்கோப் வந்து 1% வச்சனால என்னால் ஸ்கோப்பை மூவே பண்ண முடியல. ஸோ இதில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே மேலே போயிட்டே தான் இருக்கும். இதை நான் ஸ்ப்ரே பண்ணி காட்டில் வீடியோவை முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுனால அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் ஸ்ப்ரே பண்ணி பார்த்தேன், பட் ஆனால் அது வந்து மேலேயே தான் போச்சு. ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல 1% வச்சா. ஸோ இப்போ வந்து 300% வச்சுக்கலாம். ஸோ முக்காவாசி கைரோஸ்கோப்பில் எல்லாத்தையுமே 300 வச்சுங்க. 300 வச்சு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ரோம் ஃபோனை லைட்டாக பிடிச்சாலே எப்படி ஷேக் ஆகுதுன்னு. ஸோ இந்த இது ஓவர் ஷேக் 4X. ஸோ நான் வந்து 3X 4X பண்ணி வைக்கிறேன். ஸோ கரெக்டாக நிற்கிற மாரி வச்சுக்கங்க, லைட்டாக ஷேக்கெல்லாம் ஆகக்கூடாது. ஸோ ஓகேங்களா. என்னால் பார்த்திங்கன்னா நான் ஃபோனை டில் பண்ணுறேன். டில் பண்ணி வச்சனால என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. பட் அந்தளவுக்கு இல்லை, ஃபோன் லைட்டாக ஷேக் ஆகுதுனால ரொம்ப சென்சிட்டிவாக ஜாஸ்தி. 300 வந்து. ஸோ ரெட் டாட்டுக்கெலாம் 300 டாமா போடலாம். 2X போடலாம். 3X கூட 300 போடலாம், பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு வந்து 300 போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஷேக் ஆகும், லாங்கில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் அடிக்க முடியாது. ஸோ 290-280 கிட்டே வச்சு பாருங்கள். ஸோ 280 வச்சு பார்ப்போம், 280 எப்படி இருக்குன்னு. இல்லைங்களா, 280 வச்சு பார்க்குறோம். ஓகே, 280 வச்சா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோனாக கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்குது, கொஞ்சம் வளவலன்னு இல்லாமல். கைரோஸ்கோப் கொஞ்சம் 4X நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. 280 பீக் பண்ணி வச்சு பார்க்குறேன். ஓகே, 280 நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு 280 ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் 290 டெஸ்ட் பண்ணிவிடுவோம் அது எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துடும். 280-290-300 தான் இருக்கும். ஸோ 290 நான் அவ்வளோ டெஸ்ட் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இதுவும் பரவாயில்ல, பட்டு ஓகே ஓகே மாரி தான் இருக்குது. இதுவும் 290 கொஞ்சம் லைட்டாக எனக்கு 280 பரவாயில்ல நினைக்கிறேன். எனக்கு 280 மாற்றிக்கிறேன். எனக்கு நிற்கிது, பட் என்ன கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகே, ஸோ இதாங்க கைரோஸ்கோப்பை இப்படி தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க நம்புகிறேன். நீங்களும் அதேமாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.